இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லோகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் பத்து முதல் பதினேழு வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம் இன்றைய நற்செய்தி பகுதியில் பதினெட்டு ஆண்டுகளாக தீய ஆவியினால் பாதிக்கப்பட்டு நிமிர முடியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூனியுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதை நாம் பார்க்கிறோம் இந்த அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தபொழுது அங்கே கூடியிருந்த ஒரு கூட்ட மக்கள் இவர் செய்த நன்மையை குறை சொல்லும் நோக்குடன் ஓய்வு நாளில் சுகப்படுத்தியதை குற்றம் எனச் சொல்லி அவரை குறை கூறுவதை நாம் பார்க்கிறோம் நன்மையை தவிர வேறு எதையும் செய்யாத இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த அளவிற்கு எதிர்ப்புகள் நிலவி இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சியாக நமக்கு காணப்படுகிறது பிரியமானவர்களின் இந்த அருமையான காலை வேளையில் நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது மட்டுமே நம்முடைய பணியாகும் நம்முடைய நோக்கமாகும் என்கிற என்கிற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து நடத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவ்வாறு தொடர்ந்து நன்மையை நாம் செய்கிற பொழுது நமக்கு பாராட்டுக்கள் தான் கிடைக்கும் அல்லது நமக்கு பெருமைதான் வந்து சேரும் என்கிற எண்ணத்தோடு அல்ல மாறாக நாம் நன்மை செய்கிற பொழுது பல்வேதமான எதிர்ப்புகளும் ஏளனங்களும் அவச்சொற்களும் நமக்கு கிடைக்கும் என்பதை முதலிலேயே நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எங்கும் நன்மை செய்பவராகத்தான் சுற்றி திரிந்தார் ஆனால் அவருக்கும் அவரையும் ஏராளமான குறை சொற்களால் மக்கள் அவமதித்தார்கள் என்பதை நாம் நன்கு அறிகிறோம் ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் உற்று நோக்குவீர்கள் என்று சொன்னால் இன்றைய பகுதியில் நாம் பார்க்கிற பொழுது பதினேழாவது இறைவசனத்திலே அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர் என்று நாம் பார்க்கிறோம் ஆம்பிரியமான ஒரு நாள் வரும் நாம் நற்செயல்கள் செய்கிற பொழுது நம்மை எதிர்த்தவர்கள் நாம் நற்செயல்கள் செய்தபொழுது நமக்கு எதிராக பேசியவர்கள் நாம் நற்செயல்கள் செய்தபோது நம்மை பற்றி குற்றம் சாட்டியவர்கள் அனைவரும் வெட்கப்படுகிற நாள் ஒன்று நிச்சயமாக வரும் ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் நாம் செய்கிற நன்மைக்கு நிச்சயமாக பதில் உண்டு என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே நன்மை செய்கிற பொழுது நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களை நாம் ஒருபோதும் பொருட்படுத்தாமல் செய்கிற நன்மையை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அது கடவுளுக்கு மாற்றி தரக்கூடியதாக அமைகிறது இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த செயலை நீங்கள் நன்கு உற்று நோக்குவீர்கள் என்று சொன்னால் அந்த பெண் ஏசு கிறிஸ்துடத்தில் வந்து என்னை குணமாக்கும் என்று கேட்கவில்லை மாறாக தொழுகை கூடத்தில் இந்த பெண் பதினெட்டு ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாள் என்பதை கண்டு ஆனாலும் நம்பிக்கையோடு தொடர்ந்து தொழுகை கூடத்தை தேடி வருவதைக் கண்டு இயேசு கிறிஸ்துவாக தானாகவே அந்த அற்புதத்தை அவளுக்கு செய்வதை நாம் பார்க்கிறோம் நம்மிடத்தில் நான்கு பேர் வந்து எனக்கு உதவி செய்யுங்கள் எனக்கு நன்மை செய்யுங்கள் என்று கேட்டு கேட்ட பிறகு செய்வது நன்மை அல்ல உதவி அல்ல மாறாக எங்கு உதவி தேவைப்படுகிறதோ எங்கு நன்மை தேவைப்படுகிறதோ அங்கு நாம சென்று அந்த நன்மையை செய்ய வேண்டும் அந்த உதவியை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தருகிறார் இனி செய்தி பகுதியிலும் இந்த பெண் ஏசு கிறிஸ்து வரவில்லை மாறாக இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து அவளுக்கு விடுதலை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த அருமையான காலை வேளையில் நீங்களும் நானும் உதவிகளை செய்வது மற்றவர்கள் கேட்ட பிறகு செய்கிறோமா அல்லது இன்னாருக்கு உதவி தேவை என்று நாம் தெரிந்து கொண்டு செய்கிறோமா என்பதை காலை வேளையில் சத்தை சிந்தித்து பார்ப்போம் செய்கிற நன்மையை யாருடைய வற்புறுத்தலுக்காகவும் வேண்டுகோளுக்காகவும் அல்லாமல் நாம் பொழுது நன்மை செய்தாக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த நன்மையை தொடர்ந்து செய்வோம் அவ்வாறு செய்கிற பொழுது வருகிற எல்லா எதிர்ச்சொற்கள் எதிர்ப்புகள் ஏளனங்கள் எதையும் பொருட்படுத்தாமல் செய்கிற நன்மையை நம் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருப்போம் நன்மைகளின் நாயகன் அதற்குரிய பதிலை பலனை நமக்கு நிச்சயமாக தருவார் இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்